அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அமீன் வஅலா ஆலிஹி அஸ்ஹாபி அஜ்மாயீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். ரப்பி ஸ்ரஹிலி சத்ரி வஸிர்லி அம்ரி வஹுல்து தன் மிலிசான் யஃப்கவு கவுலி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 30 அல்லது 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆன்சரிங் இஸ்லாம் சொல்லக்கூடிய வெப்சைட்டை கிறிஸ்தவ மிஷினர்கள் நடத்தி வந்தனர். அதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவதூறுகளை சொல்லி இவரெல்லாம் ஒரு தூதரா என்று கேள்விகள் கேட்டிருந்தனர். அதற்கு அவர்கள் ஆதாரம் எடுத்து வைப்பதெல்லாம் புகாரி முஸ்லீம் ஹதீஸ்களைத்தான். புகாரி முஸ்லீம்களை விட்டு கொடுக்காமல் அதற்கு பதிலாக சப்பைக்கட்டு வாதத்தை நான் கூட எடுத்து பேசியிருக்கிறேன். இப்பொழுதுதான் புரிகிறது, புகாரி முஸ்லீமும் திட்டமிட்டே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கப்படுத்தும் ஹதீஸ்களை ஏன் பதிவு செய்தார்கள் என்று. இது பற்றிய பதிவுகளை நாம் முகநூல் வெளியிட்டிருந்தோம். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க விதமாக பல்வேறு கமாண்டுகளும் வந்தன. இந்த பதிவை பொறுத்தவரை நாம் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை குறை சொல்லி இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளும் இன்றைக்கு உள்ள பகுத்தறிவாதிகளும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன சொன்னால், ஆயிஷா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதில் நடந்த திருமணம் என்பது பற்றியாகும். ஆனால் வரலாறை ஆய்வு செய்யும் பொழுதும் இன்ன பிற ஹதீஸ் கிரந்தங்களை ஆய்வு செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகத்தை திருமணம் செய்தது 6 வயது அல்ல, 17 வயது என்பது மிக திட்டவட்டமாக தெரிகிறது. பதினேழு வயதான ஆயிஷா ரலி அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்திருக்க 6 வயது சிறுமி மணந்தார் என்று புகாரி மட்டும் ஏன் பதிவு செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட 15 வயது மூத்தவர்களான ஹதீஜா நாயகத்தை மணந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வயதில் ஹதீஜா ரலி அவர்கள் இறந்து விட்டார்கள். 52 வயது வரை எந்த ஒரு திருமணம் செய்யாமல் தனிமையிலேயே தான் வாழ்ந்தார்கள். பின் அபுபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹுவை 2வதாக திருமணம் செய்து கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவை மணக்கும் பொழுது அவருடைய வயது 6 ஆகும் என்று புகாரி தன்னுடைய கிரந்தத்திலே 3894, 3896, 5133, 5134, 5188 எங்களுடைய ஹதீஸ்களிலே பதிவு செய்து உள்ளார். 6 வயது சிறுமி மணந்தார் என்று புகாரியை தவிர எந்த ஒரு கிரந்தத்திலும் பார்க்க முடியாது. அப்படி இருக்க புகாரி மட்டும் ஏன் 5 இடங்களில் பதிவு செய்துள்ளார்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே கூறியதாக அந்த பதிவு இங்கே வருகிறது. எனக்கு 6 வயதாக இருந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மணந்தார்கள். எனக்கு 9 வயதான போது என்னோடு தாம்பத்தியம் வைத்து கொண்டார்கள். நான் அவர்களோடு 9 ஆண்டுகள் வாழ்ந்தேன் சொல்லக்கூடிய ஹதீஸானது 5133 ஹதீஸாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1423 ஹதீஸாக இதே ஹதீஸை மற்றொரு ரஷ்யா காரியராகிய முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி பதிவு செய்துள்ளார்கள். 6 வயதுடைய சிறுமியை 52 வயதுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மணந்திருப்பார்கள்? ஒரு நபியுடைய முன்மாதிரியாக இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு நான் கூட புகாரி விட்டு கொடுக்காமல் நான் முஸ்லிம்ஸ் தாவா மேடைகளில் சப்பை கட்டுவாத வைத்திருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் என்ற பெயரில் புத்தமாக எழுதி வெளியிட்டுள்ளேன். அதில் நான் எடுத்து வைத்த ஆதாரம் என்னவென்று சொன்னால், கணித மேதைய ராமானுஜர் 1909 9 வயதுடைய ஜானகியை மணந்தார் என்றும், ராமன் சீதையை மணக்கும் போது சீதைக்கு 6 வயது, வால்மீகி ராமாயணத்திலும் வியாசருடைய ஸ்கந்த புராணத்திலும் உள்ளது. 12 வயதாகிய கன்னி மேரிய 90 வயதில் ஜோசப் மணந்தார் என்று மத்தேவு 1:18-25 கேத்தோலிக் இன்சோலிக் பிடியில் பார்க்கலாம். 4 வயது இஸ்காக்கை 40 வயது இஸ்காக் ரலியல்லாஹு அவர்கள் 3 வயதுடைய ரபாக்காலை மணந்தார் என்று ஆதியாகம புத்தகத்திலே 25:20 விளக்க உரையாக ஜான் பக்ஸ்யோர்க் ரபானிக்கல் லிட்ரேச்சருடைய வாலியம் 1:33-34, த ஜோஹர் பிரிட்சேகர் எடிஷன் வாலியம் 2,
2003 பேஜ் 264 குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. 30 வயது உடையவன் 12 வயது உள்ளவனையும் 24 வயது உடையவன் 8 வயது உடையவனையும் மணக்க வேண்டும் என்று ஸ்மிருதி மனுஸ்மிருதியும் தன்னுடைய 9:24 சொல்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட 1859 சாரதாதேவி மணந்தபோது அவர்கள் 5 ஆகும். அதனால் அந்த காலத்தில் சிறுமியை மணப்பது என்பது சர்வசாதாரண பேசியும் எழுதியும் இருக்கிறேன். முஸ்லீம் அல்லாதவர்களை சமாளித்தோம் என்றாலும் நம்முடைய மனதிற்குள்ளே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்மர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்று உள்மனது உறுத்தி கொண்டே தான் இருந்தது. அந்த அரபு நாட்டிலே ஏதாவது ஒரு காட்டரபியாவது 6 வயது சிறுமி மணந்ததாக ஆதாரமும் காட்ட முடியவில்லை. அப்படி இருக்க மனித குலத்திற்கே முன்மாதிரியும் வழிகாட்டியுமான நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு 6 வயது சிறுமி எப்படி மணந்திருக்க முடியும்? இது நபிகள் அவர்களை ஒழுக்கமற்றவர்களாக சித்திகரிக்க இட்டுக்கட்ட ஹதீஸாகத்தான் நமக்கு படுகிறது. குரானுடைய முகமது நபிக்கு 6 வயது பெண்ணை மணக்க மாட்டார்கள். குரானுடைய முகமது, குரான் சொல்லக்கூடிய முகமது 6 வயது பெண்ணை மணக்க மாட்டார். புகாரியுடைய முகமது வேண்டுமானால் 6 வயது பெண்ணை மணந்திருக்கலாம். விவாக பருவம் அடைந்தால் அவருடைய சொத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சூரத் நிசாவில் அல்லாஹ் கூறுகின்றான். அப்படியான விவாகம் செய்ய ஒரு வயது உண்டு என்று தானே அர்த்தம். அந்த வயது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். அதுபோல் சூரத்துல் ஹமர் பற்றி சொல்லும் பொழுது அன்று நான் விளையாடும் சிறுமியாக இருந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கும் ஹதீஸா புகாரிலே உள்ளது. இந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு ஓதி காட்டிய போது நான் மனநலன் செய்தேன் என்றும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கின்றார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்லுங்க சொன்னால், சூரத்துல் ஹமர் வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மற்றொரு ஓதி காண்பிக்கும் பொழுது நான் அதை மனநலம் செய்தேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஹதீஸும் புகாரில் வருகிறது. அதான் சூரத்துல் ஹமர் அத்தியாயம் இறக்கப்பட்டது மக்காவில் வைத்தாகும். நபிகள் நாயகம் சில சொல்லுக்கு நுபுவத் இறங்கிய 4வது ஆண்டு இறங்கிய அத்தியாயமாகும் இது. ஆயிஷா ரலியல்லாஹு இந்த அத்தியாயத்தை மனநலம் செய்தார்கள் என்றால் அப்போது அவர்களுக்கு குறைந்தது 8 வயதாக இருக்க வேண்டும் அல்லவா? 6 வயது திருமணம் என்றால் ஹமர் அத்தியாயம் இறங்கி காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு பிறந்தே இருக்க மாட்டார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 44வது வயதில் ஹமர் அத்தியாயம் இறங்கியது. நபிகள் நாயகம் சொல்லுங்க 40 வயதாக இருக்கும் பொழுது ஆயிஷாரில் பிறந்தார்தான் 52 வயதில் 6 வயது சிறுமியை மணக்க முடியும். ஆனால் சூரத்து ஹமர் அத்தியாயத்தை மரணம் செய்தது பிறப்பதற்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியா? யோசித்து பாருங்கள். 700,000 ஹதீஸை ஆவிஸ் புகாரிக்கு கணக்கு வராதா? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அதுபோல் ஆயிஷா ரலி அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மணந்தபோது அன்னையோட வயது 6 வயது என்று புகாரி திட்டமிட்டு பொய் சொல்லியிருக்க வேண்டும், அல்லது புகாரியுடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய கையெழுத்து பிரதியை அரண்மனை இமாம்கள் பல பிரதிகளாக பிரிண்ட் செய்யும் பொழுது அதிலே இந்த ஹதீஸை இடைச்சொற்கள் செய்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், புகார் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்த காலகட்டமானது அப்பாசியர் ஆட்சி காலமாகும். அப்பாசியர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் பிடிக்கவே பிடிக்காது என்பது இன்னொரு அரசியல் காரணங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அன்றைக்கு அன்னையர் வயது 17 ஆகும் என்று மற்ற இமாம்கள் சொல்வதை பார்க்கின்றோம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஷியா வகுப்பை சார்ந்தவர் அல்ல. ஏன்னா வஹாபிடம் ஒரு வார்த்தை கேட்டுள்ளோம். ஃபகுருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் அஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் காஃபீர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வஹாபிகள். இப்படிப்பட்டவர்கள் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய அல் ஃபிதாயவல் நிகாயில் கூறுகின்றார், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களில் அஸ்மா பின் அபுபக்கர் ரலியல்லாஹ் அவர்களும் ஆயிஷா பின் அபுபக்கர் ரலியல்லாஹ் அவர்களும் இருந்தார்கள் என்றார். இவர்கள் இஸ்லாத்தை ரகசியமாக ஏற்றுக்கொண்டது ஆரம்ப 3 ஆண்டுக்கு முன்பு ஆகும் என்று மிக தெளிவாக இப்னு கஸீர் தன்னுடைய அல் ஃபிதாவின் நிகாயில் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக தெளிவாக நுபுவத் இறங்கிய 3 ஆண்டுகளில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை மிக தெளிவாக இப்னு கஸீர் பதிவு செய்துள்ளார். இப்போ சொல்லுங்கள், ஆரம்ப காலத்தில் முதல் 3 ஆண்டுகள் ஏற்றவரை ஆயிஷா ரலியல்லாஹு மிக தெளிவாக தெரிகிறது. புகாரி கூறுவது ஆரம்ப 3 ஆண்டு ஆயிஷாவில் பிறக்கவில்லை என்பதாகும். ஆக இப்னு கஸீர் எழுதி வைத்தது வரலாறு, புகாரி எழுதி வைத்தது பச்சை பொய் என்று சொல்ல வேண்டும். அல்லது புகாரி காலத்திற்கு பின்னால் மற்றவர்கள் அவர் பெயரில் பொய்யாக ஹதீஸிட்டு கட்டி சொருகி இருக்க வேண்டும். இனி தாரிக் தபரியில் இமாம்
தபரீ ரகத்தில் கூறும் வரலாற்றை பார்ப்போம். அபுபக்கர் அலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஹதீலா என்பவர்களை மணந்தார்கள். அவர்கள் பிறந்தவர்கள் அப்துல்லாவும் அஸ்மாவும். பின் இரண்டாவதாக உம்மு ரஹ்மான் அவர்களை மணந்தார்கள். இவர்களுக்கு பிறந்தவர்கள் அப்துல் ரஹ்மானும் ஆயிஷா அலி அவர்களும். ஆக அபுபக்கர் சித்தி அலி அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்து நான்கு குழந்தை நுபுவத்துக்கு முன்னால் பிறந்த குழந்தைகள் ஆகும். தாரிக் தபரி சொல்லப்பட்டது ஆயிஷாரில் பிறந்தது மிக தெளிவாக ஜாஹிலியா காலத்தில் ஆகும். புகாரி கூறுகிறார், நபிகள் சொல்லும் 40 வயதான வயதில் நபியான பின்பு 46வது வயதில் தான் ஆயிஷா பிறந்தார் என்று கூறுவது உண்மையா அல்லது பொய்யா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அஸ்மாரில் அவர்களும் ஆயிஷாரில் அவர்களும் சகோதரிகள். அஸ்மாரில் அவர்களை விட ஆயிஷாரில் அவர்களுக்கு 10 வயது குறைவாகும். இது இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு. அஸ்மாரில் அவர்கள் தன்னுடைய 100வது வயதில் ஹிஜ்ரி 73 மரணமடைந்தார்கள். மரணமடைந்தது மக்கா வைத்தாகும் என்று தபர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் கூறுகின்றார்கள். 100 வயதில் ஹிஜ்ரி 73 கழித்தால் 27. ஹிஜ்ரி 1வது ஆண்டில் அஸ்மாவின் வயது 27 ஆகும். அப்படியாக இருக்கும் ஒரு தங்கை ஆயிஷாரியோட வயது ஹிஜ்ரி 1வது ஆண்டில் 17வது வயது ஆகும். ஆக 17வது வயதில் ஹிஜ்ரத் வந்திருக்க வயது 17 வயது என்றிருக்க புகாரி கேட்ட 4 சனதுகளும் 6 வயது என்றார்களாம் என்று புகாரி அதை உண்மையை பதிவு செய்துள்ள சொல்கின்றார்கள். இனி தவுர் குகையில வரலாறு எடுத்து பார்ப்போம். தவுர் குகை வரலாறு பற்றி பல பேருக்கு தெரியும். நபிகள் நாயகம் சல்லர்சர்களும் அபுபக்கர் சித்தீர் அலி அவர்களும் மக்காவை விட்டு மதினா ஹிஜ்ரத் செல்லும்படியே மறைந்திருந்த குகை தான் தவுர் குகை. இந்த தவுர் குகை நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது அவருக்கு சித்திரங்கள் இருக்கும் பொழுது ஒளிந்திருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் உணவு எடுத்து கொண்டு வருவதாக அஸ்மாரியவர்கள் இருந்தார்கள். அப்போது அஸ்மாவுக்கு வயது 27 ஆகும். அதே சமயம் அதே காலகட்டத்தில் ஆயிஷாவுக்கு 17 ஆகும். ஆயிஷா சொன்னதாக புகாரி கூறுகிறார், நானும் எனது தாய் தந்தையும் தீன் பற்றி தினமும் பேசிக்கொண்டே இருப்போம். அப்போது ஒரு நாள் கூட எங்கள் வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வராமல் இருந்தது கிடையாது. தினமும் காலையிலும் மாலையிலும் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். குறைஷி காஃபிர்களிடமிருந்து விலகி சென்றிட எத்தோப்பியாவிற்கு ஹிஜ்ரத் செல்லும் தந்தையும் தயாராக இருந்தார் சொல்ற ஹதீஸ் புகாரி அவர்கள் ஹதீஸ் ஆகும். ஆக மிக தெளிவாக மக்காவில் வைத்து தினமும் தீன் பற்றி பேசிக்கொண்டிருப்போம் என்று குடும்பத்தாரோடு ஆயிஷாரியோடு குடும்பத்தாரோ தீன் பற்றி பேசிக்கொண்டிருப்போம் என்று சொல்லுகின்றார்கள். ஓரிடத்தில் நுபுவத் கிடைத்த காலத்தில் ஆயிஷாரியவர்கள் பிறக்கவில்லை என்கிறார். மற்றொரு இடத்தில் நுபுவத் கிடைத்த ஆரம்ப காலத்தில் ஆயிஷா அலி அவர்கள் தீன் பற்றி பெற்றோர்களிடம் பேசிக்கொண்டு இருந்தார் என்று புகாரி கூறுகின்றார். இது புகாரியுடைய ஞாபகம் அறதியோ அல்லது புகாரிக்கு பின் வந்தவர்கள் எழுதி நுழைத்த காரியமோ எனக்கு தெரியாது. ஆக ஞாபகம் அறதியாக உள்ள சனதுகளில் வரக்கூடியவர்களுக்கு ஞாபகம் அறதி இருந்தால் அந்த ஹதீஸை இமாரி புகாரி அவர்களை பதிவு செய்ய மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது புகாரி இமாமுக்கே ஞாபகம் இல்லையா என்பது நம்ம கேட்க வேண்டிய விஷயமாக. ஆனால் புகாரி இமாமை பொறுத்தவரை அவரை பொறுத்தவரை சனதை மட்டும் ஆய்வு செய்வாரே தவிர அது அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு களங்கப்படுத்தியதோ அல்லது குரானுக்கு முரண்பாடாக இருக்கிறதோ அல்லது ஒரு ஹதீஸ் மற்ற ஹதீஸ் முரண்படுகின்றது பற்றியும் பார்க்கும். அவரை பொறுத்தவரை சனதுகள் சொல்லக்கூடியவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். ஒரே கருத்தில் கொண்டுதான் அவருடைய பதிவுகள் அமைந்திருக்கிறது. இனி அகமதில் வரக்கூடிய ஹதீஸை பார்ப்போம். ஆயிஷாரின் தாயார் உம்மு ரஹ்மான் அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்களுக்காக திருமண ஆலோசனை கேட்டு ஹவுலா பிபர்கள் வருகின்றார்கள். ஹவுலா பிபி அவர்கள் ஒரு புரோக்கர் அல்ல, மாறாக அல்லாஹ் தூதரோடு மிக நெருக்கமான ஒரு உறவுக்காராக இருந்தார்கள். அவர்களிடம் உம்மு ரஹ்மான் அவர்கள் கூறுகின்றார்கள், முதோபினும் ஆயிஷாவை பெண் கேட்டு வந்தார், ஆனால் அபுபக்கர் சித்தீர் அவர் எந்த உத்தரவாதம் தரவில்லை என்று. இந்த ஹதீஸிலிருந்து அகமது அவர்களுடைய ஹதீஸானது உம்மு ரஹ்மானிடம் வந்து ஹவுலார் அலியல் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக பெண் கேட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது உம்மு ரஹ்மான் கூறுகின்றார், இதேபோல் பெண் கேட்டு முதோபினுப்பும் வந்து கேட்டார் என்று சொல்லுகின்றார். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக ஆயிஷா அவர்களை பெண் கேட்டு வேறு குடும்பத்தாரும் வந்து கொண்டிருக்க உம்மு ரஹ்மானிடம் சென்று பெண் கேட்டு ஹவுலா பிபி செல்லும் பொழுது செல்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஹதீஜா அலி அவர்கள் வஃபாத்தாகி நீங்கள் தனிமையில் இருக்கின்றீர்கள், நீங்கள் திருமணம் முடிக்க கன்னிப்பெண் வேண்டுமா விதவை வேண்டுமா என்று கேட்டபோது அதற்கு கன்னிப்பெண்கள் யாரை என்று அல்லாஹ் தூதர் கேட்கின்றார். அதற்கு ஹவுலா பிபி அவர்கள் அபுபக்கர் சித்திக் மகள் ஆயிஷாவை கேட்கட்டுமா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சரி கேட்டு பாருங்கள் என்றார்கள். ஆக ஹவுலா அலி அவர்கள் தாம்
ஆயிஷா அவர்களுக்கு திருமணத்தை பேசி நிச்சயிக்கின்ற. இப்போது சொல்லுங்கள், இந்த வரலாற்றையெல்லாம் புகாரி நிராகரித்த 696,000 பேடம் ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டார். அப்படி இருந்தும் 6 வயது சிறுமியை அல்லாஹ்வுடைய தூதர் மணந்தார் என்று 5 இடங்களில் பதிந்தது மிகப்பெரிய தவறு ஆகும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆயிஷா.